கர்நாடகத்தின் ஆற்காலிக்காக நடத்தும் நாடகம் என காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதில் ஏற்படும் தாமதம் குறித்து மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமல்ஹாசன் ட்வீட் செய்துள்ளார். மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரும் நடிகருமான கமல்ஹாசன் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்காத மத்திய அரசை விமர்சித்து தனது ட்விட்டர் பக்கத்தில் ட்வீட் செய்துள்ளார். இதுகுறித்து கமல் பாகிஸ்தானோடு வங்கதேசத்தோடு நதிநீரை பகிர்ந்து கொள்ளும் இந்தியா தன் நாட்டுக்குள் தமிழகத்திற்கும் கர்நாடகத்திற்கும் காவிரி நீரை பகிர்ந்து தர முடியாதா என கேள்வி எழுப்பியுள்ளார். இது இயலாமை அல்ல என்றும் இழிவான அரசியல் என்றும் விமர்சித்துள்ளார். மேலும் அவர் கர்நாடகத்தின் ஆற்காலிக்காக நடத்தும் நாடகம் மத்திய அரசை குற்றம் சாட்டியுள்ளார். முக்கிய நிகழ்வுகளை அறிந்து கொள்ள காவிரி நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் சமூக வலைதளங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.